امسح دموعك فالله غفور رحيم، يغفر ذنوبك ارجو الرب الكريم. كلنا خطاؤون وخيرنا التوابون، افتح له قلبك هو الله العليم. امسح دموعك. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கருமங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிய வேண்டும் என்பதற்காக வேண்டி மகரிபுடைய தொழுகையிலிருந்து நாங்கள் இந்த இடத்திலே வீற்றிருக்கிறோம் என்று சொன்னால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மையுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே இந்த அமர்வு என்பது அல்லாஹ் அவன் எங்களோடு இறக்கப்பட்டிருக்கின்றான், அவனுடைய கருணை பார்வையை எங்கள் மீது பார்த்திருக்கிறான் என்பதற்குள்ள அடையாளங்களுள் ஒன்று என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த இடத்தில் ஒரு பயான் நிகழ்ச்சி இருக்கிறது. குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஒரு சில தெளிவுகள் கொடுக்கப்படவிருக்கின்றன என்ற செய்தி இந்த ஊர் மக்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தாலும், இந்த இடத்தில் வந்திருக்கின்ற சகோதரர்களின் எண்ணிக்கையை பார்க்கின்ற பொழுது, அல்லாஹ் இறக்கப்பட்ட மனிதர்கள், அல்லாஹ் கருணை பார்வையை பார்த்த மனிதர்கள்தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்கும் கேட்பதற்கும் தகுதியானவர்கள் என்பது மிக தெளிவாக விளங்குகிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த குர்ஆன் சுன்னா பேசப்படுகின்ற மஜ்லிஸில் அமருகிற ஒரு சந்தர்ப்பம், ஒரு பாக்கியம் அல்லாஹ்வினால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது என்பதையும் மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீதுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு
இஸ்லாமிய அகீதாவோடு சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையோடு சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்திலே எப்படி மென்மையாக நடந்து கொண்டார்கள், எப்படி விட்டுக் கொடுப்போடு நடந்து கொண்டார்கள், நபிகளாருடைய விட்டுக் கொடுப்பு இஸ்லாத்தை எந்த அளவுக்கு வளர்த்தது என்பதை பேசுகின்ற ஒரு தலைப்பு தான் என்னுடைய தலைப்பு. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த தலைப்பை நாங்கள் நோக்குகிற பொழுது மிக முக்கியமாக இரண்டு விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஈமானுடைய அம்சங்களை, இஸ்லாத்தின் அடிப்படைகளை, ஒரு இபாதத்தை, ஒரு சுன்னத்தை யாருக்காகவும் விட முடியாது. மற்ற மக்களை வெல்ல வேண்டும், அடுத்தவர்களை உள்வாங்க வேண்டும், அடுத்தவர்களுடைய உள்ளத்துக்கு இஸ்லாத்தை புகுத்த வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தின் எந்த அடிப்படைகளையும் விட முடியாது. ஒரு சிறிய ஒரு சுன்னாவாக இருந்தாலும் மனிதர்களுக்காக விட முடியாது என்று ஒரு பாடத்தை நானும் நீங்களும் படித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்த கட்டம், மாற்று மதத்தவர்களை வெல்ல வேண்டும், அடுத்த கொள்கையில் உள்ளவர்களை வெல்ல வேண்டும், அடுத்த சகோதரர்களுடைய உள்ளத்தை கவர வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தை குழிதோண்டி புதைக்கவும் கூடாது. மாற்று மதத்தவர்களின் கலாச்சாரங்களை எங்களுடைய கலாச்சாரங்களாக எடுக்கவும் கூடாது என்கின்ற இந்த இரண்டு அடிப்படைகளையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தின் ஒரு சாராரை எடுத்துக்கொண்டால், நபிகளார் மென்மையாக நடந்தார்கள், நபிகளார் விட்டுக் கொடுப்போடு இருந்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு சுன்னத்தான காரியங்களை விட்டு விடுகின்ற, மக்களுடைய உள்ளங்களை வெல்வதற்காக, மக்களை தன் பக்கம் கவர்ந்து இழுப்பதற்காக சுன்னத்தான காரியங்களை விட்டு விடுகின்ற ஒரு மோசமான நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரம் மாற்று கருத்தில் உள்ளவர்களை வெல்ல வேண்டும், மாற்று மத சகோதரர்களை தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய மத கலாச்சாரங்களை எடுத்து நடக்கின்ற ஒரு மோசமான நிலையையும் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த இரண்டுக்கும் இடையில் இருந்து கொண்டுதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொந்த விவகாரங்களிலே, நிர்வாக பிரச்சனைகளிலே விட்டுக் கொடுப்பு செய்தார்களே அல்லாமல், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எந்த ஒரு கட்டத்திலும் நபிகளார் விட்டுக் கொடுக்கவில்லை, சமாளிப்பு செய்யவில்லை என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளை சுருக்கம், அல்லாஹ்வுடைய தூதர் மக்களை வெல்ல வேண்டும், மக்களை தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டதிட்டங்களை விட்டுக் கொடுத்து சமாளிப்பு செய்யவில்லை என்ற ஒரு பாடத்தை நானும் நீங்களும் மிக தெளிவாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதற்குரிய ஆதாரங்களை நான் பின்னால் சொல்லுகிறேன். அதே நேரம் ஒரு மனிதன் அவனுடைய சொந்த வாழ்க்கையில் விடுகின்ற தவறுகள், நிர்வாக ரீதியாக விடுகிற தவறுகள், இவைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் விட்டுக் கொடுப்பு செய்திருக்கிறார்கள். தன்னுடைய உரிமைகளை நபிகளார் விட்டுக் கொடுப்பு செய்திருக்கிறார்கள். இந்த ஒரு அடிப்படையை நானும் நீங்களும் படிக்க தவறிவிடக்கூடாது. இந்த இரண்டுக்கும் இடையில் இருந்து கொண்டுதான் இந்த தலைப்பை நானும் நீங்களும் கையாள வேண்டும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களை, இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? இஸ்லாமிய மார்க்கம் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு நேற்றல்ல, நபிகளாருடைய காலத்தில் இஸ்லாம் கடுமையாக எதிர்க்கப்பட்டது. இன்றைக்காவது நாங்கள் முஸ்லீம்கள் பெரிய ஒரு சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உலகத்தில் இரண்டாவது பெரும்பான்மை சமூகம் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபித்தோழர்களும் சிறிய ஒரு கூட்டமாக இருந்தார்கள். அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இஸ்லாத்தின் விரோதிகளை வென்றார்கள், எப்படி காபிர்களை வென்றார்கள் என்று நாங்கள் பார்க்கிற பொழுது அல்லாஹ் சுருக்கமாக சொல்கிறான், இஸ்லாத்தின் வளர்ச்சி என்பது, ஒரு கொள்கையின் வளர்ச்சி என்பது எங்கே தங்கி இருக்கிறது என்பதை நபிகளாருக்கு அல்லாஹ் சொல்கிற பொழுது, ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்தலஹும், அல்லாஹ் நபிகளாரை பார்த்து சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாக, அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக நீங்கள் அவர்களோடு மென்மையாக நடந்து கொண்டீர்கள். யாரோடு தெரியுமா? யாரோடு? இஸ்லாத்தின் விரோதிகளோடு, காபிர்களோடு ரசூலுல்லாஹ் மென்மையாக நடந்து கொண்டார்கள்.
ولو كنت فظا غليظ القلب الله சொல்கிறான் நீங்கள் கட்டு கடுத்தவராக வண்ணஞ்சம் கொண்டவராக நீங்கள் இருந்திருந்தால் லன் ஃபத்து மின் ஹௌலி உங்களுக்கு சூளால் இருந்து விரண்டு ஓடி இருப்பார்கள் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே என்ன அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் காரணமாக நீங்கள் மென்மையாக நடந்து கொண்டீர்கள் உங்களிடத்தில் மென்மை இல்லாமல் கடுகடுத்தவராக வண்ணஞ்சம் கொண்டவராக நீங்கள் இருந்திருந்தால் உங்களுக்கு சூளால் இருக்கிற மக்கள் உங்களை விட்டு விரண்டோடி இருப்பார்கள் அன்பாண்டவர்களே காஃபிர்களோடு மாற்றுமத சகோதரர்களோடு நாங்கள் சேர்ந்து பழகக்கூடிய நேரம் அல்லாஹ் எங்களுக்கு சொல்கிற ஒழுக்கம் என்ன தெரியுமா அவர்களோடு மென்மையாக நடக்க வேண்டும் அவர்களோடு கடுகடுப்பாக நடக்கக்கூடாது அவர்களை விரண்டோட செய்யக்கூடாது ஃபஅஃபு அன்ஹும் அவர்களை விட்டு கொடுங்கள் மனிதன் என்ற அடிப்படையில் அவர்களை செய்கிற தவறுகளை மனிதன் மனிதனுக்கு செய்வான் தானே தவறு அந்த தவறுகளை மன்னித்து விடுங்கள் வஸ்ஸஃபிர் லஹும் அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் விடை பொறுக்க தேடுங்கள் என்று படைத்தவன் அல்லாஹ் எங்களுக்கு அறிவுரை சொல்கிறான் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு நடந்து கொள்கிற முறை அன்பாண்டவர்களே இஸ்லாத்துக்கு வரும் வரையில் மென்மையாக நளினமாக மனிதன் மனிதனுக்கு செய்கிற விடயங்களில் விட்டுக் கொடுப்போடு நடக்க வேண்டும் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவர்களுக்கு மன்னிப்பு தேடக்கூடியவர்களாகவும் அவர்களோடு ஆலோசனை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆழமான பாடத்தை அல்லாஹ் சொல்லி தருகிறான் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே இன்றைக்கு முஸ்லிம்களுடைய நிலை என்ன தெரியுமா காஃபிர்கள் கொஞ்சம் இஸ்லாத்தை எதிர்த்து விட்டால் போதும் இஸ்லாத்தை விமர்சித்து விட்டால் போதும் அவனுக்கு ஹிதாயத்தே கிடைக்க கூடாது அவன் நாசமாகி போக வேண்டும் அவன் அழிந்து போக வேண்டும் என்று பதுவா செய்கின்ற நாவுகள் தான் அதிகமாக இருக்கிறது அன்பாண்டவர்களே ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரையில் எங்களை கடந்த சோதனைகளை சந்தித்தார்கள் எங்களை கடந்த பிரச்சனைகளை சந்தித்தார்கள் ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு நடக்கின்ற அநியாயங்களை எல்லாம் விட்டு கொடுத்து போனார்கள் என்பதுதான் ஆச்சரியமானது சகோதரர்களே பாருங்கள் புகாரியிலே 4372 செய்தி சுமாமா ரதியல்லாஹு அன்ஹுவுடைய வரலாறு இந்த சுமாமான்றவர் யார் தெரியுமா இஸ்லாத்தின் உச்சகட்ட விரோதி இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் முஹம்மது நபியை அழிக்க வேண்டும் என்பதற்காக படை திரட்டியவர் இந்த சுமாமா அவர்கள் ஒரு யுத்தத்திலே கைதியாக பிடிபடுகிறார் கைதியாக கொண்டு வரப்படுகிறார் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள் தெரியுமா அந்த சுமாமாவை கொண்டு வந்து பள்ளியில் இருக்கின்ற ஒரு தூணிலே கட்டி போட்டார்கள் அன்பாண்டவர்களே ஒவ்வொரு நாள் முடிவடைகிற பொழுதும் நபிகளார் போய் ஒரு விஷயம் கேட்பாங்க கைஃப தஜிதுக சுமாமாவே உங்களிடத்தில் என்ன இருக்கிறது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று கேட்கிற பொழுது சுமாமா அவர்கள் சொன்ன பதில் இருக்கிறதே அந்த பதில் ஆச்சரியமானது சொன்னார்கள் நபிகளாரை பார்த்து இந்தி ஹைருன் யா முஹம்மத் முஹம்மதே எனக்கிட்ட நல்லதுதான் இருக்குது எனக்கிட்ட நல்லதுதான் இருக்குதுன்னு சொல்லி போட்டு சொல்லுவாரு இன் தக்குத்துல் நீ என்னை கொலை செய்தால் யாரோ பார்த்து முஹம்மது நபியை பார்த்து சொல்லுவாரு முஹம்மதே நீங்கள் என்னை கொலை செய்தால் தக்குத்துலு தாதமின் கொலை செய்யப்பட வேண்டிய ஒருத்தரை தான் கொலை செய்யறீங்க எப்படி சொல்றாரு நீங்கள் என்னை கொலை செய்தால் நான் கொலை செய்யப்பட வேண்டியவன் தான் நீங்கள் என்னை விடுதலை செய்தால் நான் நன்றி உள்ளவனாக நடந்து கொள்வேன் இஸ்லாத்துக்கு ஒரு வேண்டாம் சொல்லல ரெண்டாவது நாள் கட்டி போடுறாங்க போய் கேட்கிறாங்க இந்த கேயா சுமாமா சுமாமாவே உங்கள்ட்ட எப்படி என்ன இருக்குது எப்படி மலர் அதே பதில் நீங்கள் என்னை கொலை செய்தால் நான் கொலை செய்யப்படுவதற்கு தகுதியான ஆளுதான் என்றா அவ்வளவு இஸ்லாத் எதிர்த்தார் அவர வாயால சொல்றாரு நீங்கள் என்னை கொலை செய்தால் நான் கொலை செய்யப்பட தகுதியானவன் தான் மூன்று நாளும் இதே நிலைமை ரசூல்லா சொன்னாங்க சுமாமா அவிழ்த்துடுங்கன்னு சொன்னாங்க அவிழ்த்து விடப்படுகிறார் மதீனாவுக்கு பக்கத்தில் ஒரு பள்ளத்தாக்கு சென்று தன்னை குளித்து சுத்தப்படுத்திக் கொள்கிறார் அல்லாஹ்வுடைய தூதரின் மஜ்லிஸுக்கு வருகிறார் வந்த நேரமா சொல்கிறார் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை முஹம்மத் என்பவர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் நான் சாட்சி சொல்கிறேன் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு நபிகளாட்ட மிக முக்கியமான சில வார்த்தைகளை சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா யா முஹம்மத் முஹம்மதே வல்லாஹி
அல்லாஹ்வின் மீது சத்தியமாக மா கான அலல் அர்தி வஜ்ஹுன் அப்கத இலைய மின் வஜ்ஹிக இந்த உலகத்திலே உங்களுடைய முகத்தை விட எனக்கு வெறுப்பான ஒரு முகம் இருக்கவில்லை ஃபக்கத அஸ்பஹ வஜ்ஹுக அஹப்புல் வஜூஹி இலைய இந்தக் அது எப்படி மாறிட்டது தெரியுமா உலகத்தில் இருக்கின்ற முகங்களிலேயே உங்களுடைய முகம்தான் எனக்கு விருப்பமானதாக மாறிவிட்டது மீண்டும் சொன்னார் முஹம்மதே அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த உலகத்திலே எனக்கு வெறுப்பான ஒரு மார்க்கம் என்று சொன்னால் அது உங்களுடைய மார்க்கம்தான் ஆனால் இன்றைக்கு அது எனக்கு மிக விருப்பமான ஒரு மார்க்கமாக மாறிவிட்டது மூன்றாவது சொன்னார் முஹம்மதே அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த பூமியிலே வெறுப்பான ஒரு ஊர் என்று சொன்னா அது மதீனாதான் இன்றைக்கு அது எனக்கு விருப்பமான ஊராக மாறிவிட்டது என்று இந்த மூன்று விடயங்களையும் சொன்னார் என்று புகாரியிலே நானும் நீங்களும் ஹதீஸிலே பார்க்கிறோம் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்தின் மிகப்பெரிய விரோதி சுமாமாவை எப்படி கையாண்டார்கள் என்று பாருங்கள் இன்றைக்கு ஒருவன் இஸ்லாத்தை எதிர்க்கிறானா அவனுக்கு எதிராக நாங்கள் எப்படி கொதித்தெழும்புகிறோம் அவனுக்கு பதுவா செய்ய வேண்டுமா அவனுக்கு ஏச வேண்டுமா அவனுக்கு காரி துப்ப வேண்டுமா என்னென்னமோ நடந்து கொண்டிருக்கிறது சுமாமா அல்லாஹ்வுக்கு ஏசவில்லையா இஸ்லாத்துக்கு ஏச என்ன சொல்கிறார் இந்த உலகத்தில் வெறுப்பான முகம்தான் உங்களோட முகமா தான் இருந்தது இல்லையா வெறுப்பான மார்க்கம் என்றால் அது இஸ்லாமிய மார்க்கமாகத்தான் இருந்தது என்று சொன்னார் மதீனா தான் வெறுக்கான ஊர் என்று சொன்னாரு இவ்வளவு கெட்ட ஒரு மனிதனை ரசூல் எப்படி கையாண்டார்கள் மூன்று நாள் சகோதரர்களே இஸ்லாத்துக்குள் வருகிறார் இது எனக்கும் உங்களுக்கும் உணர்த்துகிற பாடம் என்ன இது எனக்கும் உங்களுக்கும் சொல்கிற பாடம் என்ன நபிகளார் மார்க்கத்தை பிரச்சாரம் செய்தார்கள் மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள் சத்தியத்தை மறைத்தவர்கள் அல்ல நபிகளார் எந்த இடத்தில் எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொன்னவர்கள் தான் முஹம்மது நபி அவர்கள் இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க மக்களை வெல்றதுக்காக மார்க்கத்தை மறைக்கணும் நொம்பவன் வழிகேடு மக்களை வெல்வதற்காக மார்க்கத்தை மறைப்பது என்பது உச்சகட்ட வழிகேடு அல்லாஹ்வுடைய தூதர் எங்கும் மார்க்கத்தை மறைத்து மக்களை வெல்லவில்லை மார்க்கத்தை முறையாக எடுத்து சொல்லி மக்களை வென்றார்கள் அன்பாண்டவர்களே அந்த முறையைத்தான் நானும் நீங்களும் படிக்க வேண்டும் எப்பொழுதும் இஸ்லாத்தை எதிர்ப்பவனோடு அதே நிலைமையில நம்ம போகக்கூடாது நம்ம இறங்கித்தான் போகணும் நம்ம மென்மையாகத்தான் போகணும் நம்ம இரக்கமாக தலையை தடாவித்தான் இஸ்லாத்தை சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் இஸ்லாத்துக்கு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது பாருங்கள் சகோதரர்களே புகாரியிலே 3231 செய்தி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் நபிகளாரிடத்தில் கேட்கிறாங்க ஹல் அதா அலைக யௌமுன் கான அஷத்த மின் யௌமி உஹத் அல்லாஹ்வுடைய தூதரே உஹதுடைய நாளை விடவும் உங்களுக்கு கடுமையான ஒரு நாள் வாழ்க்கையில வந்திருக்கான்னு கேட்காங்க உகத பொறுத்தவரை நீங்க படிச்சிருப்பீங்க உகது யுத்தத்தில் ஒரு கட்டம் முஸ்லிம்களுக்கு கடுமையான ஒரு தோல்வி ஏற்பட்டது நபிகளாருக்கு அடிபட்டு நபிகளாருடைய முகத்தால இரத்தம் வடிந்தது நபிகளாருடைய ஒரு பல்லு கலண்டு விழுந்தது இந்த அளவுக்கு நபிகளார் அந்த யுத்தத்தில் சோதிக்கப்பட்டாங்க அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளே ஆயிஷா நாயி கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதரே இதைவிட கடுமையான ஒரு நாளை நீங்கள் வாழ்க்கையிலே சந்தித்திருக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது ஆயிஷா ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் நாட்களில் மிக பயங்கரமான ஒரு நாள் சொன்ன என்ன செய்வோம் இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறார்கள் சொல்லுகிற நேரம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஃபலம் யுஜிப்னி இலாமா அரத்து நான் அவங்கள்ட்ட என்ன விரும்பினேனோ அதை நோக்கி அவங்க பதில் தரல மாறாக எனக்கு என்ன நோவினைகளை தான் கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நோவினையை கொடுத்தார்கள் அது என்ன நடந்தது தெரியுமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஃபந்தலக்து வஅன மஹ்மூமுன் அலா வஜ்ஹி நான் தாயிஃபில இருந்து முகத்தில் கவலை படிந்தவனாக திரும்பி வருகின்றேன் திரும்பி வந்து
தாயிஃபோட போர்டர்ல ரசூலை மயங்கி விழுந்துறாங்க. அங்க பட்ட அடிகளும் வாங்கிய ஏச்சுகளும் ரசூலுதான் மயங்கி விழுந்துறாங்க. தாய்வு போர்டர்ல ரசூல மயங்கி விழுந்து மயக்கம் தெளிவடைந்து ரசூல கண் விழித்து பார்க்கிறார்கள். ரசூலுல்லா கர்னு சஆலிப் என்ற இடத்தில் இருக்கிறாங்க. தலையை தூக்கி பார்க்கிறாங்க. மேகம் நபிகளாருக்கு அப்படியே நிழல் கொடுத்து கொண்டிருக்கிறது. மேகம் நபிகளாருக்கு நிழல் கொடுத்து கொண்டிருக்கிறது. பக்கத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். சொல்கிறார்கள், முஹம்மதே இன்னல்லாஹ கத் சமிஅ கௌல உம்மிக ல கௌல கௌமிக லக, உங்கட சமூகம் உங்களுக்கு என்ன சொல்லிச்சதுன்றத அல்லாஹ் நல்லாவே கேட்டுட்டான். அல்லாஹ் கேட்டுட்டான். வமா ரத்து அலைக, உங்களுக்கு எதிர் நடவடிக்கை எப்படி எல்லாம் செஞ்சாங்கன்றதையும் அல்லாஹ் கேட்டுவிட்டான். மலைகளுக்கு பொறுப்பான மலக்குமான மலக்கை அனுப்பி வைத்திருக்கிறான். அவர் வந்து ரசூலாவுக்கு சலாம் சொல்கிறார். அவர் கேட்கிறார், அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான் முஹம்மதே, நீங்கள் விரும்பினால், நீங்கள் விரும்பினால் தாயிஃப் வந்து மலைப்பிரதேசமாக இருக்கும். என்ன சொல்றார் தெரியுமா? நீங்கள் விரும்பினால் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இந்த மலைகளை அப்படியே சேர்த்து இந்த சமூகத்தை நான் அழித்து விடுகின்றேன். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதரை நோவினைப்படுத்திய சமூகம், அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்திய சமூகம், நபிகளார் மயங்கி விழுகிற அளவுக்கு நோவினை செய்த சமூகம், அந்த சமூகத்தை அழிக்கிறதுக்கு மலைகளுக்கு பொறுப்பான மலக்கு வந்து அனுமதி கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன வார்த்தையை சொன்னார்கள் தெரியுமா? அதிலேதான் எனக்கும் உங்களுக்கும் பாடம் இருக்கிறது சகோதரர்களே. என்ன வார்த்தையை சொன்னார்கள் தெரியுமா? வேண்டாம், அவர்களை அழிக்க வேண்டாம். பல் அர்ஜு அன் யுக்ரிஜ அல்லாஹு மின் அஸ்லாபிஹிம் மன் யஅபுதுல்லாஹ வஹ்தஹு லா யுஷ்ரிக்கு பிஹி ஷைஆ. ஆனாலும் அவர்களுடைய சந்ததியிலிருந்து அல்லாஹ்வை வணங்குகின்ற அல்லாஹ்வுக்கு இணை செய்யாத ஒரு சமூகம் அல்லாஹ் கொண்டு வருவான், அவர்களை நீங்கள் அழித்து விட வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு மென்மையாக நடந்து கொண்டார்கள் பாருங்கள். அன்பாண்டவர்களே, இது எனக்கும் உங்களுக்கு உணர்த்துகிற பாடம் என்ன? இது போன்ற ஒரு சோதனையை நானும் நீங்களும் இலங்கையில சந்திச்சோமா? சந்தித்தோமா இல்லை சகோதரர்கள்? இது போன்ற ஒரு சோதனையை நானும் நீங்களும் சந்திக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் நினைத்திருந்தால் அந்த சமூகத்தை அழித்து போட்டிருக்கலாம். ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் மனிதர்களை அழிப்பவர்களாக, மனிதர்களுக்கு பதுவா செய்பவர்களாக, மனிதர்களை ஏசுபவர்களாக வரவில்லை என்பதுதான் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு சொல்கிற அழகான செய்தி சகோதரர்களே. இன்றைக்கு பார்க்கிறோம், இன்றைக்கு தஅவா தஅவா என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? காஃபிர்கள் இஸ்லாத்துக்கு வரணும் மென்மையா நடந்து கண்டாங்க. காஃபிர்கள் இஸ்லாத்துக்கு வரணும் மன்னிச்சு நடந்தாங்க. நம்மட நிலம் என்ன தெரியுமா? நம்மட ஜமாத்து வளரணும், நம்மட கொள்கை வளரணும்ன்றதுக்காக ஒரு கொள்கையை வகுத்து கொண்டு ஒட்டுமொத்த முஸ்லீம்களை முஸ்ரிக்காக்கிவிட்டு, ஒட்டுமொத்த முஸ்லீம்களை நரகவாதி என்று சொல்லிவிட்டு தனிமைப்பட்டு போகின்ற ஒரு தஅவா சிந்தனை யாருடைய சிந்தனை சகோதரர்களே? யாருடைய சிந்தனை? குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஒன்றை பேசினால், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அவனை முஸ்ரிக் என்று சொல்லிவிட்டு நாங்கள் தான் சத்தியத்தில் இருக்கிறோம் என்று பிரச்சாரம் செய்வது நபிகளாருடைய பிரச்சாரமா? அல்லது காஃபிர்களையும் வெல்ல வேண்டும் என்பதற்காக நபிகளார் மென்மையாக பிரச்சாரம் செய்தார்களா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. இன்றைக்கு எங்களோடு சேர்ந்து தஅவா செய்கின்ற எங்களுடைய உறவுகளின் நிலை என்ன? அன்பாண்டவர்களே, மாற வேண்டும், மாற வேண்டும். எந்த அளவுக்கு சொன்னா முஸ்லிம்ல புகாரிலையும் சுருக்கமா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நபிகளாருடைய காலத்தில் முனாஃபிக்குகள் இருந்தார்கள். முனாஃபிக்குகள் யார் தெரியுமா? அவர்கள் காஃபிர்களை விட, யூத நசாராக்களை விட மோசமானவர்கள். அந்த முனாஃபிக்குகள் நபிகளாருடைய மஜ்லிஸில் இருந்து கொண்டு சஹாபாக்களுக்கு எதிராகவும் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராகவும் கருத்து சொல்வதிலும் பேசுவதிலும் கவனமாக இருந்தார்கள். அந்த முனாஃபிக்குகளின் தலைவன் அப்துல்லா இப்னு உபை மரணித்த நேரம் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள் தெரியுமா? என்ன செய்தார்கள் தெரியுமா? அவங்கட மகன் வருகிறார். மகன் வந்து சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, என்ட வாப்பா மௌத்தா போயிட்டாரு, நீங்க அவர ஜனாசாவுக்கு வரணும், உங்கட ஜுப்பாவை கலட்டி அவருக்கு கஃபனாக அணியணும் சொல்றாங்க. யாரு யாரு? சுத்த முனாஃபிக்கு, இஸ்லாத்தை அழிப்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டிருந்தவன். ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா செஞ்சாங்க? போனாங்க, போய் எச்சில தொட்டு அவன் உடம்புல தடவினாங்க. தடவி போட்டு தன்னுடைய ஜுப்பா
மேலாடையை கலட்டி அவனுக்கு அணிவித்து கபருக்குள் வைத்தார்கள். எதுக்கு தெரியுமா இது? அன்பாண்டவர்களே, மகன் கேட்கும் பொழுதே கேட்கிறார், தன்னுடைய சமூகத்தின் இழிநிலையிலிருந்து இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும். அன்பாண்டவர்களே, இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இறங்கி போறாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு நம்ம யாரோட தவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? முஸ்லீம்களோடு தவா செய்து கொண்டிருக்கிறோம். தெரியாதனத்தின் காரணமாக, அறியாதனத்தின் காரணமாக பாவமான காரியங்களை செய்கின்ற முஸ்லீம்களோடு தஅவா செய்யும் பொழுது, நீ நரகவாதி, நீ முஷ்ரிக்கு, நீ சூனியக்காரன், அல்லாஹு அக்பர் சொல்லுகின்ற வார்த்தைகளை சகோதரர்களே, இன்றைக்கு ஜும்மா நடத்தினோம், இன்றைக்கு ஜும்மா நடத்தினோம். ஜும்மாவிலே என்ன சொல்லப்பட்டது? சமூகத்துடைய மனநிலையை பாருங்கள். அல்லாஹ் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளுக்கும் அவனுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் தெளிவை கொடுக்க வேண்டும். குர்ஆன் சுன்னாவை கட்டி காக்கின்ற ஆழமான மனப்பான்மையை கொடுக்க வேண்டும். இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிரான சிந்தனைகளை கொண்ட மனநிலையை அல்லாஹ் ஒருபோதும் தந்துவிடக்கூடாது. மிம்பர் மேடையில பேசுறோம், குர்ஆன் சுன்னாவையும் சஹாபாக்கள் அணுகியது போன்று அணுக வேண்டும். சும்மாவா இதை சொன்னோம்? இல்ல. வெற்றி பெறுகிற கூட்டம் யார்? 73 கூட்டமாக பிரிகிற சமூகம், 72 கூட்டம் நரகம் போகும் என்று சொன்னோம், ஒரு கூட்டம் தான் சுவர்க்கம் போகும் என்று சொன்னோம். யாரு அந்த கூட்டம் என்று கேட்கும் பொழுது, ரசூலுல்லாஹ் என்ன, நானும் குர்ஆனும் என்ன சொன்னோமோ அதுண்டா சொன்னாங்க? இல்ல. என்ன சொன்னாங்க? நானும் என்னுடைய தோழர்களும் எதில் இருக்கிறோமோ அதில் இருப்பவர்கள் தான் சுவர்க்கம் போற கூட்டம் உண்டாங்க. அந்த ஹதீஸை சொல்லி, குர்ஆனும் ஹதீஸும் தான் அடிப்படை. அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபாக்கள் எப்படி நடைமுறைப்படுத்தினார்களோ, எப்படி புரிந்து கொண்டார்களோ, அப்படித்தான் நடத்தணும் சொன்னா, ஒருத்தர் பேஸ்புக்ல போடுறாரு, மூதூர் தௌஹீதுக்காரவங்களுக்கு எப்ப சஹாபாக்களை பின்பற்றது வந்துச்சுன்னு கேட்கிறாரு. அல்லாஹு அக்பர். அன்பாண்டவர்களே, குர்ஆனையும் சுன்னாவையும் சஹாபாக்கள் புரிந்து கொண்டது போன்று புரிந்து கொள்வோம் என்று சொன்னா, இதுக்கு போடுற கமெண்ட்ஸ் என்ன? மூதூர் தௌஹீதுவாதிகளுக்கு சஹாபாக்களை பின்பற்றது எப்ப வந்துச்சுன்னு கேட்கிறாரு. அன்பாண்டவர்களே, ஒரு தெளிவை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆனும் சுன்னாவும் போதிக்கப்படுகின்ற காலத்திலே, குர்ஆன் வஹியாக இறங்குகிற காலத்திலே, நபித்தோழர்கள் கண்ணால் பார்த்து காதினால் கேட்டு தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினார்கள். அந்த சஹாபாக்களுடைய விளக்கத்தை எடுத்தா அவங்களை பின்பற்றதாகுமாம். 1400 வருஷத்துக்கு பின்னால வந்துகிட்டு 1428 ஆண்டு சொல்றாரு, சூனியம் தொண்டு இல்ல, அதை யாராவது நம்பினா முஷ்ரிக்குண்டா, அதை அப்படியே புழுங்கினா அவரை பின்பற்றது இல்லையா? எப்படி ஜோக்கி இது? சஹாபாக்கள் விளங்கின மாதிரி விளங்கி சூனியம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னா இது சஹாபாக்களை பின்பற்றதாகுமாம். குர்ஆனிலும் சுன்னாவிலும் வந்த சூனியத்தை 1428 வருஷத்துக்கு பின்னால் ஒருத்தர் வந்து கொண்டு சூனியம் ஒன்று இல்ல, அது இருக்குதுன்னு நம்பினா முஷ்ரிக்குன்னு சொன்னா, அவர சொந்த விளக்கத்தை எடுத்தா இது என்ன இல்லையாம், மதுஹப் இல்லையாம், இது அவரை பின்பற்றது இல்லையா? அவன் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றவங்களாம். கண்ணூரி இருக்கிறது என்று குர்ஆன் ஹதீஸும் சொல்கிறது, சஹாபாக்கள் தெளிவாக சொன்னார்கள், அதை எடுத்த சஹாபாக்களை பின்பற்றதாம். 1428 ஆண்டில் ஒருத்தர் வந்து கொண்டு கண்ணூர் ஒன்று இல்ல, கண்ணூர் இருக்குது நம்பினா முஷ்ரிக்குண்டா, அவர விளக்கத்தை எடுத்து நடக்கிறது தானே குர்ஆன் சொன்னான். மாஷா அல்லாஹ், நல்ல விளக்கம். இந்த விளக்கம் எனக்கும் உங்களுக்கும் வந்துவிட்டால் நிச்சயமாக எங்க போகலாம்? சுவர்க்கம் போய்விடலாம். வடிகட்டு போய்விடாதீர்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன், உங்களோடு இருக்கிற இரக்கத்தின் பாசத்தினால் பேசுகிறேன், இஸ்லாத்தை இஸ்லாமாக புரிந்து கொள்ளுங்கள், குர்ஆனையும் சுன்னாவையும் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். தனி மனித சிந்தனைகளுக்கு முன்முதல் கொடுத்து, தனி மனித ஆய்வு முடிவுகளுக்கு இடம் கொடுத்து வடிகட்டு போய்விடாதீர்கள் என்று மிக தாழ்மையாக நான் வேண்டிக் கொள்கிறேன். ஒரு ஜும்மால் ஒரு விளக்கத்தை கொடுத்ததுக்கு உடனே கமெண்ட்ஸ். அன்பாண்டவர்களே, சமீபத்தில் முஸ்லீம்களின் தனியார் சட்டத்துக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆர்ப்பாட்டம் நடந்து ஸ்ரீலங்கா தௌஹீது ஜமாத்துடைய செயலாளர் சிறையில் அடைக்கப்படுகிறார். அது ஏன் அடைக்கப்பட்டார் அதெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம், நீங்க பாருங்க, அதனுடைய உண்மை நிலைகளை விளங்கிக்கங்க. போனதுக்கு பின்னால நம்ம பேசினோம், இவர் பேச தெரியாம பேசினாரு, அதனால சிறைச்சாலை போனார் என்று பேசினா, உடனே அபூபக்கர் ஹதீஸ கொண்டு வந்தாங்க. என்ன
அபூபக்கர் ரதியல்லாஹு அவங்க ஹுதைபியா உடன்படிக்கை நேரம் சொன்னாங்களாம் உம்சுஸ் பி பத்ரில் லாத் அப்படினு சொன்னாங்களாம் என்ன லாத்துடைய மர்ம உருப்பை ருசித்து பாரு அப்படினு ஆகீல்தரமான ஒரு வார்த்தையை பாவிச்சாங்களாம் எத்தனை ஹதீஸ் அநாகரிகம்னு தூக்கி வீசினாங்க ஆபாசம்னு தூக்கி வீசினாங்க இப்படி தூக்கி வீசினவங்க இந்த செய்தியை கொண்டு வராங்க அபூபக்கரே என்ன செஞ்சாரு கடவுளுக்கு ஏசினாரு அதுவும் லாத்துடைய மர்ம உருப்பை ருசிச்சு பாருன்னு சொன்னாரு நமக்கு பேசலாதாண்டு அபூபக்கரனுடைய ஆதாரம் கொண்டாங்க இப்ப நம்ம சொன்னங்க வாங்க வாப்பா இது அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு ஏசல்ல இது அண்டைக்கு இருக்கிற இலக்கிய முறைப்படி என்ன செஞ்சாரு பேசினாரு அப்படி என்று சொல்லி நம்ம பேசி போட்டா அல்லாஹ் பாதுகாக்கணும் குர்ஆன் சுன்னாவை பேசுறோம் சொல்றவங்க பேஸ்புக் சகோதரர்கள் பேஸ்புக்குண்டா என்ன ஒரு நிமிஷம் ஒரு ஒரு பதிவை போட்டா நமக்கு இருக்கிற பல ஆயிரம் நண்பர்கள் ஒரு நேரத்துல பாக்குற அளவுக்கு என்ன விசாலமான ஒரு என்ன ஒரு தளம் அதுல எழுதுறாரு நீ போய் ஞானசாரடை ருசிச்சு பாரு யாருக்கு எழுதுறது அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க ஏசல்லப்பா தூசணம் பேசல்ல இல்லாட்டிதான் ரசூலா தடுத்திருப்பாங்களே அவங்க அண்டைக்கு இருந்த இலக்கிய முறையில தான் பேசினாங்க சொன்னதுக்கு நமக்கு ஒருத்தர் எழுதுற குர்ஆன் சுன்னாவ பேசுறவர் அவன் ஒரு நீ போய் ஞான சாரிடத என்ன செஞ்சு பாரு ருசிச்சு பாருன்னு பேசுறண்டா தஅவா கலம் குர்ஆன் சுன்னாவ பேசுற கலம் அல்லாஹு அக்பர் அன்பாண்டவர்களே அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் முனாஃபிக்குகளோடு கூட மென்மையாக நடந்து கொண்டார்கள் விட்டு கொடுப்போடு நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால் என்ன காரணம் இஸ்லாம் வளர வேண்டும் இஸ்லாம் வளர்த்துவாங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் நடந்து கொண்டார்கள் என்றால் அன்பாந்தவர்களே நளினம் தவறக்கூடாது நளினம் தவறக்கூடாது இலங்கையிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அன்பாந்தவர்களே முன்னாள் ஜனாதிபதியுடைய காலத்திலே இஸ்லாத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தை கிளப்பி விடப்பட்டது அது ஓரளவுக்கு நல்லாட்சியில் அடங்கி இருந்தது மேடை போட்டு முஸ்லிம்களின் தனியார் சட்டத்துக்காக குரல் கொடுக்கிறோம்டா என்ன செய்யணும் என்ன செய்யணும் சகோதரர்களே மேடை போட்டு இஸ்லாம் பெண்களை மதிக்கிறது இஸ்லாம் பெண்களுக்குள்ளே உரிமையை கொடுத்திருக்கிறது ஞானசார அவர்களே உங்களுக்கு மார்க்கம் தெரியாதா குர்ஆனை தெளிவாக படியுங்கள் வாருங்கள் சொல்லி தருகிறோம் என்று ஒரு தஅவா செய்திருந்தால் இது பொருத்தம் இது பொருத்தம் யுத்தகலத்தில் கூட ரசூலுல்லாஹ் எப்படி அனுப்புவாங்க தெரியுமா யுத்தகலத்துக்கு போற தளபதிக்கு சொல்லுவாங்க போன போக்குக்கு எடுத்து பிடிச்சி வெட்ட வைக்காதீங்க முதலாவது என்ன செய்யுங்க இஸ்லாத்தின் பக்கம் அலையுங்க இஸ்லாத்தை தஅவா செய்யுங்க ஏற்றுக்கொண்டால் தொழுக கடமைன்னு சொல்லுங்க ஹிஜ்ரத்து கடமைன்னு சொல்லுங்க இந்த அறிவுரைகளை எல்லாம் சொல்லித்தான் அனுப்புவாங்க ஜிஹாதுக்கு வாளோட வார விரோதிக்கு கூட இஸ்லாத்தை தான் சொல்லணும் சொன்னா அன்பாண்டவர்களே இன்றைக்கு இருக்கிற ஞானசார யாரு ஞானசார யாரு அவனுக்கு என்ன பேச்செல்லாம் பேசுறாரு இதுதான் அறப்படிச்சத்தனம்ன்றது இப்படி செய்யாதீங்க சொன்னா நம்ம கெட்டவனா நம் எந்த அளவுக்குண்டா சகோதரர்களே இவர்கள் யார் தெரியுமா இவர்கள் பொதுபல சேனா அங்கத்தவர்கள் எங்களுக்கு எழுதுறது இவர்கள் ஞானசாராவை விட மோசமானவர்கள் என்ன சொல்றோம் நம்ம நீ தயவாச்சை மேடை போட்டு நீ தயவாச்சை அடுத்தவன் உள்ளத்துக்கு இஸ்லாம் போற அளவுக்கு நடந்துக ஞானசாராவு நோனசாராவு சொல்லாத என்று சொல்றோம் என்ன நோனசாரன தெரியுமானே ஞானசார வந்தாலும் சரி அவருடைய மனைவி வந்தாலும் சரி ஏப்பா இருக்கிறாய் நீ அவர் வந்தாலும் சரி அவருடைய வாப்பா வந்தாலும் சரி முறையா இது இப்படி பேசாதீங்க சொல்றோம் நாங்க அன்பாண்டவர்களே இந்த அளவுக்கு இஸ்லாமிய வரம்புகளை மீறி அவன் ஏசுகிறான்றதுக்காக நம்ம ஏசணுமா இஸ்லாம் எங்கேயாவது சொல்லி இருக்குதா அவன் ஏசினா நீ என்ன செய் ரிப்பீட் ஏசு அப்படி சொல்லுதா அன்பாண்ட எனக்கு அநியாயம் செஞ்சால் அதுக்கு நமக்கு போறதுக்கு இருக்குது ஆனா இஸ்லாமிய வரம்ப மீறினா நம்ம முடியுமான அளவு ரசூல்லாவுடைய சுன்னா நீ மென்மையாக போய் இஸ்லாத்தை சொல்ல வேண்டும் எனக்கு அடிச்சா ரிப்பீட் அடிக்கிறதுக்கு என்ன இருக்குது உரிமையை தந்திருக்குது இஸ்லாம் எனக்கு ஏசினா ரிப்பீட் ஏசுறதுக்கு இஸ்லாம் உரிமையை தந்திருக்குது ஆனால் அவன் இஸ்லாத்தை தெரியாதனமாக விமர்சிக்கிறானா நம்ம இன்னும் பேசி பேசி அல்லாஹ்வுக்கு ஏச்சி வாங்கி கொடுக்க கூடாது அல்லாஹ் அப்படிதான் குர்ஆனில் சொல்றான் வலா தசுப்புல் லதீன யதுஊன மின் தூனில்லாஹி ஃபயசுப்புல்லாஹ அதுவம் பிகைரில் நீ ஒரு வார்த்தை அவனுக்கு ஏசினா அவன் ஒன்பது வார்த்தை அல்லாஹ்வுக்கு ஏசுவான் இந்த வேலை செய்யாதென்று தான் அல்லாஹ் சொல்கிறான் எனவே சகோதரர்களே எப்பொழுதுமே நாங்கள் மாற்று மதத்தவர்களோடு மென்மையாக விட்டு கொடுப்போடு நடக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது என்ற பாடத்தை படிக்க வேண்டும் அப்படியானால் முஸ்லீம்களோ
மனிதர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் முஹம்மத் என்பவர் அல்லாஹ்வுடைய தூதர் அஷிட்டாவு அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும் காஃபிர்களோடு கடுமையாக நடந்து கொள்வார் மூமின்களோடு மென்மையாக நடந்து கொள்வார் இதுதான் பண்பு இன்னைக்கு என்ன தெரியுமா நிலைமை காஃபிர்களோட போனா அங்கால முட்டிக்கிட்டு போறது முஸ்லிம்களோடு நல்லாவா இருக்கிறாங்க நான் கேட்கிறேன் இலங்கை முஸ்லிம்களுக்காக குரல் கொடுக்க போனவர்கள் என்னை உங்களை முஸ்லிம் என்று சொல்வார்களா குர்ஆன் சுன்னா அடிப்படையில் குர்ஆன் சுன்னாவை முறையாக அனுப்பினால் முஸ்லிம் என்று சொல்வார்களா முஸ்ரிக் என்று சொல்வார்களா அன்பாண்டவர்களே முதலாவது ஒரு முஸ்லிமை மதிக்க தெரிய வேண்டும் என்னுடைய பார்வையில் நீங்கள் வழிகேடர்களா உங்களை நரகத்துக்கு கொண்டு போற வேலை நான் செய்யப்படாது முடியுமானாலும் நசீகத்தை சொல்லி சொல்லி புத்திமதிகளை சொல்லி சொல்லி இஸ்லாத்துக்குள் கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும் உங்களுடைய பார்வை நான் வழிகேடனா என்னைய முஷ்ரிக்காக்கி என்னைய சூனியக்காரனாக்கி என்னைய நரகத்துல போடுற ஜொப்பு உங்களோட ஜொப்பு அல்ல என்ன செய்யணும் நீங்க எனக்கு புத்திமதி சொல்லி நீங்க எனக்கு அறிவுரை சொல்லி என்னைய சுவர்க்கத்துக்கு கொண்டு போகத்தான் ட்ரை பண்ண வேண்டுமே அல்லாமல் ஏசி பேசி ஒரு மனிதனை வெறுக்க செய்யக்கூடாது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தையை பாருங்கள் அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க ஒரு நாள் சஹாபாக்கள் நபிகளாட்ட வந்து சொல்றாங்க முஷ்ரிக்குகளோட தொல்லை தாங்க முடியல முஷ்ரிக்குகள் அவ்வளவு நோவினா பண்றாங்க ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க உதுஉ அலல் முஷ்ரிகீன் அல்லாஹ்வின் தூதரே முஷ்ரிக்கீங்களுக்கு எதிராக நீங்க துஆ செய்யுங்களேன் முஷ்ரிக்கீங்களுக்கு எதிராக நீங்க துஆ செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இன்னி லம் உபஅஸல ஆனன் வலா வஇன்னமா புஇஸ்து ரஹ்மா என்ன சொன்னாங்க தெரியுமா நான் பதுவா செய்யறவனா அனுப்பப்படவில்லை சாபமிடுறவனா அனுப்பப்படவில்லை நான் அனுப்பப்பட்டிருக்கிற ரஹ்மத்தாக சொன்னாங்க அன்பாண்டவர்களை யாருக்கு எதிராக துவா செய்யறது முஷ்ரிக்கீங்களுக்கு எதிராக துவா செய்யுங்கள் என்று சஹாபாக்கள் சொல்லும் பொழுது நபிகளால் சொன்ன வார்த்தை தெரியுமா அனுப்பல்ல ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறான் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட நம்ம படிக்கிற பாடம் என்ன சகோதரர்களே ரஹ்மத் இரக்கம் ஒவ்வொரு மனிதனும் திருந்த வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் சுவனத்தை நோக்கி போக வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் நரக படுகொலையிலிருந்து வெளிவர வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையோடுதான் ஒவ்வொரு மூமினும் பயணிக்க வேண்டுமே அல்லாமல் எங்களுடைய விரோதங்களும் எங்களுடைய குரோதங்களும் எங்களுடைய வைராக்கியங்களும் அடுத்த மனிதனை விரண்டோட செய்துவிடக் கூடாது என்ற ஒரு ஆழமான பாடத்தை நபிகளாருடைய சுன்னாவிலிருந்து படிக்க வேண்டும் பாருங்கள் சகோதரர்களே புகாரியிலே 6124வது செய்தி அபு மூசா ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்னையும் முஆத் இப்னு ஜபல் அவர்களையும் ஒரு 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 தஅவா பணிக்காக அனுப்புறாங்க யமனுக்கு அனுப்புற நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லம் என்ன அறிவுரை சொல்றாங்க தெரியுமா என்ன அறிவுரை சொல்றாங்க பாருங்க யஸ்ஸிரா இலேசுபடுத்துங்கள் வலா துஅஸ்ஸிரா நீங்கள் இரண்டு பேரும் கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம் வபஷிரா நீங்கள் இரண்டு பேரும் நசியத்து செய்யுங்கள் அறிவுரை செய்யுங்கள் வலா துனஃபிரா விரண்டோட செய்யாதீர்கள் இப்படி அழகான நசியத்துன்னு பாருங்க யாருக்கிட்ட அனுப்பினாங்க தெரியுமா யூத நசாராக்களுக்கு தௌவா செய்ய அனுப்புறாங்க அனுப்புற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அறிவுரை என்ன மென்மையா நடந்துக்கங்க கஷ்டப்படுத்தாதீங்க அறிவுரை சொல்லுங்க விரண்டோட செய்யாதீங்க அல்லாஹு அக்பர் எவ்வளவு அழகான அறிவுரை சகோதரர்களே நான் உங்களுக்கு தஅவா செய்ய வந்திருக்கிறேன் என்றால் உங்களை ஏசி உங்களை வழிகேடனாக்கி உங்களை நரகத்துல கொண்டு போய் சேர்க்கிறதா என்ற வேலையா இல்லை அது ஒரு முஃமினுடைய வேலை அல்ல உங்களுக்கு புத்திமதி சொல்லி உங்களுக்கு அறிவுரை சொல்லி உங்களுக்கு விளங்குகிற பாணியில் மார்க்கத்தை சொல்லி உங்களை சுவனத்தை நோக்கி சத்தியத்தை நோக்கி அழைப்பதுதான் என்னுடைய கடமை என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே இந்த ஒரு பாடத்தை நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய தூதரின் அந்த அந்த விட்டுக் கொடுப்பு என்ற அந்த பகுதியிலிருந்து ஆழமாக படித்துக் கொள்ள வேண்டும் எனவே சகோதரர்களே உங்களுடைய பார்வையில் நான் வழிகேடனா உங்களுடைய பார்வையில் நான் தவறு செய்பவனா என்னை வெறுக்கிற அளவுக்கு நீங்கள் வரக்கூடாது என்னை நெருங்கி எனக்கு புத்திமதி சொல்லி என்னை அணுகி என்னை சுமணத்துக்கு அழைக்கிற ஒரு நிலைதான் இருக்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிற பொழுது என்ன சொன்னார்கள் மா ஹுயிர ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன அம்ரைனி கத்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இரண்டு விடயத்தில் ஒன்றை தேர்வு செய்யுங்கள் என்று கொடுக்கப்பட்டால் இல்லா அகத ஐசரஹுமா இரண்டுல எது லேசோ அதைத்தான் எடுப்பாங்களாம் ரெண்டு விஷயம் இருக்குது ரெண்டுல ஒன்றை எடுத்துக்கங்க சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் லேசானதைத்தான் எடுப்பாங்களாம் சொல்றாங்க மாலம் யகுன் இஸ்மன்
அது பாவமாக இல்லாத காலம் வரைக்கும் லேசானது எடுப்பாங்க. பாவமானதாக இருந்தால் அதை விட்டு மிக தூரம் ஒதுங்கி விடுவார்கள். வமன் தக்கம ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லினஃப்ஸிஹி ஃபீ ஷைஇன் கத்து, தனக்காக தன்னுடைய சொந்த விவகாரங்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் யாரையுமே தண்டித்ததில்லை. இல்லா அன் துன்தஹ கஹுர்மத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்கள் பால்படுத்தப்படுமாக இருந்தால் அப்ப என்ன தெரியுமா செய்வாங்க, கலவெடுத்தவன கைய வெட்டணும், விபச்சாரம் செஞ்சவனுக்கு ஹத்தடிக்கணும், கொலை செஞ்சவன கொலை செய்யணும். இது மாதிரி அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்கள் பால்படுத்தப்படும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் தண்டிப்பார்களே அல்லாமல், தனக்கு துரோகம் நடந்ததற்காக, தனக்கு அநியாயம் நடந்ததற்காக அல்லாஹ்வுடைய தூதர் தண்டிக்கிற வேலையை செய்ய மாட்டார்கள் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் சொல்கிற செய்தி புகாரியிலே 6126வது செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஆனால் இன்றைக்கு எங்களிடத்தில் இந்த பண்புகள் எல்லாம் இல்லாமல் போய் எங்களுடைய மனநிலை எப்படி மாறி இருக்கிறது தெரியுமா? பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு காட்டரபி வருகிறார், ஒரு காட்டரபி வருகிறார், அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள்ள சிறுநீர் கழிக்கிறார். உண்மையிலே அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள்ள சிறுநீர் கழிக்கிறன்றது ஒரு பாவம், அதுல சந்தேகம் கிடையாது. விளங்கியவன் செய்தால் தவறு, ஆனா ஒரு காட்டரபி நாகரிகம் தெரியாதவரு வந்து சிறுநீர் கழிக்கிறார். சஹாபாக்கள் அவரை பிடிச்சி தடுக்க பாக்குறாங்க. ரசூலுல்லாஹி என்ன தெரியுமா சொன்னாங்க, விடுங்க அப்பா அவரை விடுங்க. சொல்லும் பொழுது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் அவரை சிறுநீர் கழிக்க விடுங்கள், சிறுநீர் கழித்த பிறகு ஒரு வாளி தண்ணீரை ஊத்தி விடுங்க, பிரச்சனை முடிஞ்சது. சொல்லி போட சொன்னாங்க, ஃபைன்னமா புஇஸ்தும் முயஸ்ஸரீன் வலம் துபஅது முஅஸ்ஸிரீன். என்ன சொன்னாங்க, நீங்கள் அனுப்பப்பட்டிருப்பது முயஸ்ஸிரீன், இலேசுபடுத்துற நிலையிலே தான் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள், கஷ்டப்படுத்துறவங்க அனுப்பப்படல. அன்பாண்டவர்களே, சின்ன புள்ள பள்ளிகளுக்கு வந்து சிறுநீர் கழிச்சுட்டுதா, அதுக்கு சட்டமா தெரியும், அதுக்கு பள்ளியிட பொறுமதியா தெரியும், சிறுநீர் கழிச்சது, இதுக்காக வாப்பாவு கேசுறது, இதுக்காக என்ன சாரத்தை தூக்கிக்கிட்டு சண்டை பிடிக்கிற வேலை செய்ய தேவையில்ல. புள்ளைய தூக்கிக்கிட்டு போங்க, கழுகி விடுங்க, ஒரு வாளி தண்ணிய ஊத்தி ஒரு மொஃப் பண்ணி விடுறீங்க, அவ்வளவுதான். இதுக்காக சண்டை பிடிக்கணுமா? எப்படி அழகான ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்று பாருங்கள் அன்பாண்டவர்களே. ஆனால் இன்றைக்கு இந்த வரம்பை எல்லாம் மீறி முஸ்லீம்களையே முஸ்லீம்கள் நரகவாதி என்று சொல்லுகிறவர்களுக்கு, காஃபிர் என்று தீர்ப்பு கொடுக்கிற அளவுக்கு, முஸ்ரிக்குகள் என்று சபிக்கின்ற அளவுக்கு ஒரு மோசமான நிலை வந்திருக்கிறது என்று சொன்னால், இது உண்மையாகவே உள்ளத்தினால் குர்ஆனையும் சுன்னாவையும் நேசிக்கிற மனிதனுக்கு அழகல்ல, அல்லாஹ்வுடைய தூதரை உள்ளத்தினால் நேசிக்கிற மனிதனுக்கு இது அழகல்ல என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனக்கும் உங்களுக்கும் இடையில் கருத்து வேற்றுமை வருகிறதா? கருத்து வேற்றுமை வருகிறதா? சண்டை பிடிக்க தேவையில்லை சகோதரர்களே, சண்டை பிடிக்க தேவையில்லை. நாகரீகமாக ஒழுக்கமாக ஒரு சபையில் அமர்ந்து பேச முடியும் என்றால் இதைவிட இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறை என்ன சகோதரர்களே? இன்னைக்கு என்ன தெரியுமா நிலைமை, மேடை போட்டு ஏசினா அல்லாஹு அக்பர், சொந்த பிரச்சனை காத்துல பறக்கும், குடும்ப பிரச்சனை ரோட்டில் ஓடும், அப்படித்தானே தவா செய்யறாங்க. வேண்டாம் சகோதரர்களே, வேண்டாம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே கருத்து வேற்றுமையா, பிரச்சனையா? நாகரீகமாக ஒழுக்கமாக அழகாக ஒரு இடத்திலே அமர்ந்து அழகாக பேசி தீர்க்க முடியுமே. அதை விட்டுவிட்டு ஏச்சுக்களும் பேச்சுக்களும் வீண் விமர்சனங்களும் குடும்ப வாழ்க்கையில் கையடிப்பதும் ஏன் எதற்கு சகோதரர்களே? அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன், இந்த சொற்பொழிவை கேட்கின்ற என்னுடைய இஸ்லாமிய உறவுகள், குர்ஆனையும் சுன்னாவையும் நேசிக்கின்ற என்னுடைய சகோதரர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் சொல்கிறேன், நபிகளாருடைய சுன்னாவில் இருந்து நாகரீகத்தை படியுங்கள், நபிகளாருடைய சுன்னாவில் இருந்து தஅவா ஒழுங்குமுறையை படியுங்கள், நபிகளாருடைய சுன்னாவில் இருந்து தஅவா அணுகுமுறையை படியுங்கள் என்று தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன். ஃபிரௌன் சகோதரர்களே, ஃபிரௌன் யார்? இந்த ஃபிரௌன் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், மனிதர்களை வெல்ல வேண்டும், மனிதர்களுடைய உள்ளத்தை கவர வேண்டும் என்பதற்காக மார்க்கத்தை மறைப்பது என்பது நளினம் அல்ல, மார்க்கத்தை மறைப்பதுதான் நம்பர் ஒன் வழிகேடு. அதை உள்ளத்தில் எப்பொழுதும் வச்சுக்கொள்ளணும். ஃபிரௌன் யார்? ஃபிரௌன் யார் சகோதரர்களே? அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்களுக்குரிய மிக ரப்பு, பெரிய ரப்பு என்று சொல்லி அல்லாஹ்வோட சண்டை பிடிச்சவன், அல்லாஹ்வோட சண்டை பிடிச்சவன். அந்த ஃபிரௌன் இடத்துல மூசா நபியையும் ஹாரூன் நபியையும் தஅவாவுக்காக அனுப்புகின்ற இறைவன் அல்லாஹ் எப்படி அனுப்புறான் தெரியுமா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எப்படி அனுப்புறான் தெரியுமா? ஃபகூலா லஹு கௌலன் லையினன் லஅல்லஹு யதஸக்கரு அவ் யக்ஷா. அல்லாஹ் சொல்கிற வார்த்தை என்ன? ஃபகூலா லஹு கௌலன் லையினன்,
மூசா நபி ஹாரூன் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்கள் இரண்டு பேரும் ஃபிரௌன் கிட்ட போய் மென்மையாக பேசுங்கள், மென்மையாக பேசுங்கள். அவன் அறிவுரை பெறுவதற்கும் அல்லாஹ்வை அஞ்சி நடப்பதற்கும் அது காரணமாக இருக்கும். நான் கேட்கிறேன் சகோதரர்களே, இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிற பௌத்த சகோதரர்கள் ஃபிரௌனை விட மோசமானவங்களா? ஃபிரௌனை விட மோசமானவங்களா? அவங்களுக்கு எவ்வளவு அழகா தவா செய்யணும், எவ்வளவு நாகரிகமா தவா செய்யணும். இந்துக்கள் இருக்கிறார்கள், மாற்று மத கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், ஃபிரௌனை விட மோசமானவங்களா? மார்க்கத்தை சொல்லணும், முறையா சொல்லணும், நாகரிகமாக சொல்ல வேண்டும் என்ற அழகான ஒரு பாடத்தை தான் இஸ்லாம் படித்து தருகிறது என்று சொன்னார். முஸ்லீம்களோடு எவ்வளவு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு ஜமாத்துக்காரர்களும் ஒவ்வொரு கொள்கைக்காரர்களும் விளங்க வேண்டும் சகோதரர்களே. தபிலீக்காரர்கள் தௌஹீதுவாதிகளை வழிகேடாக பார்க்கிறார்களா? என்ன கடமை சகோதரர்களே? அடிபுடி அல்ல தீர்வு, அடிபுடி அல்ல தீர்வு, நரகத்திலே கொண்டு போய் சேர்ப்பதல்ல தீர்வு. வாருங்கள், நாகரிகமாக அமர்ந்து பேசுவோம். ஜமாத்தை இஸ்லாமி இஹ்வானிகளுக்கிடையிலே, ஜமாத்தை இஸ்லாமி தௌஹீதுக்கிடையிலே கருத்து வேற்றுமை இருக்கிறதா? நாகரிகமாக அமர்ந்து முறையாக பேசி முடிவுக்கு வர வேண்டுமே அல்லாமல் என்ன செய்யக்கூடாது? அடித்துக் கொள்ளுகின்ற சண்டை பிடிக்கின்ற கலாச்சாரம் முஸ்லீம்களுக்குரிய கலாச்சாரம் அல்ல என்பதை நானும் நீங்களும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பாடத்தையும் பக்குவத்தையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவை ஆட்சி செய்கின்ற காலம், மதீனாவை ஆட்சி செய்கின்ற காலம் ஒரு சில உரிமைகளை விட்டுக் கொடுத்தார்கள் சகோதரர்களே. மார்க்க விஷயம் அல்ல, மார்க்க விஷயம் அல்ல, ஒரு சில உரிமைகளை விட்டுக் கொடுத்தார்கள். எதற்காக தெரியுமா? அதற்கு பின்னால் இஸ்லாம் வளர வேண்டும் என்பதற்காக. சில சகோதரர்கள் சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிறிஸ்தவர்களுக்கு பள்ளி உள்ளுக்கு தொழுகிறதுக்கு இடம் கொடுத்தாங்களாம். என்ன சொல்லுவாங்க சில சகோதரர்கள்? இன்றைக்கு என்ன தெரியுமா செய்யறாங்க? மார்க்கத்துல சமாளிப்பு வேணும், மார்க்கத்துல விட்டு கொடுப்பு வேணும் என்று மாற்று மதத்தவர்களுடைய விழாக்களை கொண்டாடுகிறார்கள். குத்து விளக்கு பத்த வைத்து விழாக்களை ஆரம்பிக்கிறார்கள். தன்சல் கொடுக்க வேண்டுமா, தான கொடுக்க வேண்டுமா, மாற்று மதத்தவர்களின் சந்தூக்குகளை தூக்க வேண்டுமா, இதெல்லாம் தூக்கி இஸ்லாத்தை குளிதோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், மக்களை வெல்ல வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய வரம்பை மீறி செல்லக்கூடாது. சிறுக்கான காரியங்களை, குஃப்ரான காரியங்களை ஒரு முஃமின் ஒருபோதும் செய்யக்கூடாது. இதெல்லாம் செஞ்சு போட்டு என்ன ஆதாரத்தை தெரியுமா கொண்டு வருவாங்க? ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்களாம்? கிறிஸ்தவர்களுக்கு மதீனத்து பள்ளிகளுக்கு தொழுக இடம் கொடுத்தாங்களாம். அன்பாண்டவர்களே, மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள், ரசூலுல்லாஹ் மஸ்ஜிது நபவிக்குள்ளே கிறிஸ்தவர்களுக்கு தொழுவிக்க இடம் கொடுத்தார்கள் என்று வருகிற செய்தி மிகவும் பலவீனமானது, மிகவும் பலவீனமானது என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த ஹதீஸை ஆதாரம் காட்டி காட்டி ஈமானிலே உறுதியாக இருக்கிற சமூகத்தை வழிகெடுத்து விடக்கூடாது. தன்சல் கொடுக்கிற நிலைக்கும் தான, தானன தெரியுமா, மாற்று மதத்தவர்கள் மரணித்து போனா அவங்க கத்தம் கொடுப்பாங்க, அதுக்கு தான் தானன் சொல்றது. அதை கொடுக்கிற நிலைமைக்கும், மாற்று மத மதகுரு மரணித்து விட்டால் அவன் சந்தூக்க தூக்கிக்கிட்டு போற நிலைமைக்கும் முஸ்லீம்களை பலவீனர்களாக ஆக்குவது நபிகளார் காட்டி தந்ததல்ல. அதையும் என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாங்கள் விளங்கிக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஆட்சி தலைவர் என்ற அடிப்படையில் ஒரு சில விடயங்களை, சொந்த விடயங்களை விட்டுக் கொடுத்தார்கள். நாங்கள் ஒரு ஜமாத்தாக இருக்கிறோமா, நாங்கள் ஒரு அமைப்பாக இருக்கிறோமா, எங்களுக்கு இடையில சொந்த விவகாரங்கள் இருக்கும். உதாரணமா, இந்த பில்டிங்க்கு என்ன பெயிண்ட் அடிக்கிறது, பிரச்சனை ஒன்று வருது. ஒருத்தர் சொல்றார் நீலம் அடிங்க, ஒருத்தர் சொல்றார் பச்சை அடிங்க, ஒருத்தர் என்னமாலும் சொல்லுங்களேன். இதுக்கு சண்டை பிடிக்க தேவையில்லை, இதுக்காக நிர்வாகம் ரெண்டா பிரிய தேவையில்லை. என்னப்பா உங்களுக்கு பச்சையா விருப்பம், அடிச்சுட்டு போங்க. நிர்வாக விஷயம், பள்ளியை கட்ட போறோம், இந்த பக்கம் பெருசாக்குறதா, இந்த பக்கம் பெருசாக்குறதா, பிரச்சனை வருது. நல்லவேது, ஊருக்கு நல்லவேது, பிரிய தேவையில்லை, உங்களுக்கு இந்த பக்கமா கட்டுங்க. நிர்வாக விஷயத்தில் விட்டு கொடுப்போ, நிர்வாக விஷயத்தில் சமாளிப்பு வரணும். ஆனா பள்ளியுளுக்கு கூட்டுதுவா ஆரம்பிப்போமா, இது கிடம் கொடுக்கலாது. விளங்குதா? பள்ளியுளுக்கு கூட்டுதுவா, கத்தம் பாத்தியா, மௌலிதா ஆரம்பிப்போமா, இடம் கொடுக்கலாது. நிர்வாக விஷயமா விட்டு கொடுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை பாருங்க சகோதரர்களே, ஹுதைபியா உடன்படிக்கையின் பொழுது அந்த நிபந்தனைகள், ரூல்ஸ்கள் எழுதப்படுகிறது. அந்த நேரத்தில் கடிதம் எப்படி எழுதப்படுகிறது? முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதப்படுகிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் நல்லா விளங்கிக்கங்க, எனக்கும் உங்களுக்கும் உரிமை அல்ல. ரசூலுல்லாஹ்ன்றது எனக்கும் உங்களுக்கும் அடிப்படை அகீதா. ரசூலுல்லாஹ்ன்றது ஒரு மனிதன் உடை சொன்னா எனக்கும் உங்களுக்கும் உடையலாது. ஆனா ரசூலுல்லாஹ் என்பது முஹம்மது நபிக்கு பட்டம், முஹம்மது நபிக்கு பட்டம்.
முஷ்ரிக்குகள் சொன்னார்கள், உங்களை நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொண்டிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. உங்களை நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கல்ல, நீங்க முஹம்மது இப்னு அப்துல்லாண்டு போடுங்க. உடனே ரசூல் என்ன தெரியுமா சொன்னாங்க, அலியே அலியே அந்த இடத்த காட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி அலி ரதியல்லாஹு அன்ஹு நான் அழிக்க மாட்டேன். ஏன், அது அவங்களோட கொள்கை. ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை முஹம்மது அலி ரதியல்லாஹு அழிக்க முடியாது. ரசூலா சொன்னாங்க அந்த இடத்த காட்டுக்கப்பான்னு சொல்லி ரசூலா தன்னுடைய கையால அழிச்சு போட்டு முஹம்மது இப்னு அப்துல்லாண்டு எழுதினாங்க. அன்பான் இது உரிமை சார்ந்த விவகாரம், உரிமை சார்ந்த விவகாரம். பள்ளியிட பேரை மாத்துறது எப்படி கொண்டு வரது, ஒருத்தர் சொல்றார் இப்படி கொண்டு வருவோம், ஒருத்தர் சொல்றார் இப்படி கொண்டு வருவோம், இதனால சமூகம் ரெண்டா போகணுமா, இதனால பிரச்சனைப்படுகிற அடிபடணுமா, தேவையில்ல, பேரா மாத்திக்கங்க, நிர்வாக விஷயம் விட்டு கொடுக்கலாம். இதான் முறை. பள்ளிக்கு மாபல் பிடிக்கிறதா காப்பட்டு போடுறதா, இதுக்கு சண்டை பிடிச்சிட்டு ரெண்டாக கூடாது, இதுல அவங்களுக்கு விருப்பமானதை செய்யுங்க வாப்பா, இதுதான் முறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன நிபந்தனை போடுகிறார்கள் பாருங்கள். ஒரு நிபந்தனை போட்டாங்க, மக்கால இருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு வந்தால் அவரை மக்காவுக்கு திருப்பி அனுப்பணும். மதீனால இருந்து யாராவது மக்காவுக்கு போனா திருப்பி அனுப்ப மாட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லம் சொன்னாங்க எழுதுங்க, ரசூலா சொன்னாங்க எழுதுங்க. ரசூலா உம்ராவுக்கு போக வந்திருக்கிறாங்க, சொன்னாங்க இந்த ஆண்டு உங்களுக்கு வர முடியாது, இந்த வருஷம் நீங்க மதீனாவுக்கு போய் அடுத்த வருஷம் வரணும், மதி மக்காவுக்கு மூணு நாள் தான் இருக்கணும், ஆயுதங்களை ஏந்தி கொண்டு வரக்கூடாது, எழுதுங்க. அன்பாண்டவர்களே, இதெல்லாம் நிர்வாக விவகாரமா மார்க்க விவகாரமா? நிர்வாக விவகாரம். எந்த அளவுக்கு சொன்னா உமர் ரதியல்னு வாராங்க, உமர் ரதியல்னு வாராங்க, வந்து கேட்கிறாங்க முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி. புகாரியில உங்களுக்கு 2700 போன்ற இடங்கள்ல இந்த செய்திகளை படிக்கலாம். முஸ்லீம்ல வரக்கூடிய அறிவிப்புல எப்படி தெரியுமா வருது, உமர் ரதியல்லாஹு வாராங்க, வந்து கேட்கிறாங்க அல்லாஹ்வின் தூதரே நாங்க சத்தியத்துல தானே இருக்கிறோம், அவங்க அசத்தியத்துல தானே இருக்கிறாங்க, ஏன் நாங்க விட்டு கொடுக்கணும், நாங்க ஏன் அவர்களோடு யுத்தம் செய்யக்கூடாது என்று கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உமரே உமரே, எப்படி கேட்கிறாங்க, அல்லாஹ் எங்களுக்கு இடையில ஒரு தீர்ப்பை தருவான், பொறுமையா இருங்கன்றாங்க. திருப்பி போறாரு, பொறுக்குது இல்ல, அபுபக்கர் போறாங்க, அபுபக்கர் அவங்களே நாங்க இருக்கிறது சத்தியம் தானே, அவங்க இருக்கிறது வழிகேடு தானே, ஏன் நாங்க இஸ்லாத்தை விட்டு கொடுக்கணும். அபுபக்கர் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தீர்வு சொல்லுவாங்கப்பா, திருப்பி போறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, விடுது இல்ல, போய் கேட்கிறாங்க. கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன, அல்லாஹ் எங்களுக்கு அதை வெற்றியாக ஆக்கி தந்தான், போட்ட நிபந்தனை இருக்கு தானே, அதை வெற்றியாக ஆக்கி தந்தான் ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகுதான் உமர் ரதியல்லாஹு அமைதி அடைந்தார்கள் பார்க்கிறோம். அன்பாண்டவர்களே, ரசூலுல்லாஹ் ஒரு ஆட்சி தலைவர், அவங்க ஒரு சில முடிவுகள் எடுக்கிறாங்க, அது மார்க்க விவகாரத்தில் சமாளிப்பு செய்யறதல்ல, அது நிர்வாக விஷயத்தில் என்ன செய்யறது, மாற்றம் கொண்டு வருவது என்று சொன்னால், இப்படிப்பட்ட இந்த விட்டு கொடுப்புகள் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அதுல புடிவாதமாக இருந்து அழிவை நாங்களாக தேடிக்கொள்ளக் கூடாது. பாருங்க புகாரியில வரக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கஅபத்துல்லாஹ்வை கட்டறாங்க. கஅபத்துல்லாஹ்வை கட்டக்கூடிய நேரம் முஸ்லிம் புகாரியில 3368 சொல்றாங்க, அலம் தரை அன்ன கௌமக லம்மா பனவுல் கஅபா, ஆயிஷாவே நீங்க பார்க்கலையா, உங்கட சமூக மக்காவாசிகள் குறைசிகள் கஅபத்துல்லாஹ்வை கட்டற நேரம் இக்தசரு அன் கவாயிதி இப்ராஹிம், இப்ராஹிம் நபி போட்ட ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது, அந்த ஃபவுண்டேஷன்ல கஅபத்துல்லாஹ்வை கட்டாம பொருளாதார வசதிகள் தட்டுப்பாட்டின் காரணமா கொஞ்சம் சுருக்கி கட்டிட்டாங்க, இது உனக்கு தெரியாதா கேட்டு போட்டு ஆயிஷா கேக்குறாங்க அல்லாஹ்வின் தூதரே அப்ப உங்களுக்கு என்ன செய்யலாமே, இப்ராஹிம் நபி அத்திவாரத்துல கட்டலாமே அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லௌலா இதுஸானு கௌமிக பில் குஃபர், உங்களுடைய சமூகம் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்களாக இல்லை என்றால் நான் என்ன செய்திருப்பேன், லபனைதுல் கஅபத்தால கவாயித் இப்ராஹிம், நான் இந்த கஅபத்துல்லாஹ்வை இப்ராஹிம் நபி அத்திவாரத்துல கட்டியிருப்பேன். நீ கஅபாட கதவை பாப்பீங்க, பூமியை விட உசரத்துல இருக்கும், அந்த கதவை என்ன செஞ்சிருப்பேன், பணிச்சிருப்பேன் எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அன்பாண்டவர்களே, ஒரு நிர்வாக தலைவர் என்ற அடிப்படையில, ஆட்சி தலைவர் என்ற அடிப்படையில கட்டிடம் கட்டுறது இபாதத்தல்ல, நல்லா விளங்கிக்கங்க, கட்டிடத்தை இந்த அத்திவாரத்துலதான் கட்டணும்ன்றது இபாதத்தல்ல,
இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை நபிகளாருடைய வாயிலிருந்து கேட்டிருந்தால் அதனால தான் ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா செஞ்சாங்க. அந்த நீங்க பார்த்திருப்பீங்க, நாலு மூல பொட்டி ஒன்று இருக்கும், அதுதான் காபத்துலான்னு சொல்லுவோம். அதுக்கு பக்கத்துல என்ன செஞ்சிருக்கும், ஒரு வட்ட வடிவத்தில் என்ன இருக்கும், ஹிஜ்ரி இஸ்மாயில் இருக்கும், அதுக்கு வெளியாலதான் தவாஃபு போவோம். இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ருக்னுல் யமானிய புடிச்சாங்க கையால, ஹஜருல் அஸ்வத தொட்டு முகந்தாங்க, அடுத்த மூளை என்ன செய்யல ரசூலுல்லாஹ், புடிக்காம தான் தவாஃபு செஞ்சாங்க. அது இப்ப கஅபத்துல்லாஹ்வுடைய இல்லை என்பதனாலதான் ரசூலுல்லாஹ் வெளியால தவாஃபு செஞ்சாங்க. இப்னு உமர் சொன்னதுல இருந்து என்ன தெரியுமா விளங்குது, நிர்வாக பிரச்சனை, அத்திவாரத்தை அங்க கட்டுறதா இங்க கட்டுறதா எங்கேயும் கட்டிக்கொள்வோம், தவாஃபுன்றது இபாதத்து அதை வெளியாலத்தான் செய்யணும் காட்டி கொடுத்தாங்க. இப்னு உமர் ரதியல்லாஹுவர்கள் அழகான ஒரு விளக்கம் சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். இது எனக்கும் உங்களுக்கும் உணர்த்துகிற பாடம் என்ன சகோதரர்களே, நிர்வாக விஷயங்கள்ல விட்டு கொடுக்கலாம், என்ன செய்யலாம், அடுத்த மனிதர்களை புரிந்து போகலாம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. மார்க்க விவகாரமா இருப்பதை இருப்பது கொண்டு செய்ய வேண்டும், மார்க்க விவகாரமா குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரத்தோடு தெளிவாக செய்ய வேண்டும், நிர்வாக விவகாரங்களா சமூக பிரச்சனைகளா அதில் என்ன செய்யணும், விட்டுக் கொடுப்போ அடுத்த மனிதர்களை புரிந்து கொள்வது இருக்க வேண்டும் என்ற ஆழமான ஒரு பாடத்தையும் பக்குவத்தையும் நானும் நீங்களும் படித்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள் சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸுக்கு ஒரு யூதன் வருகிறான், ஒரு யூதன் வருகிறான், நபிகளாரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக், நபியே உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், அஸ்ஸலாம் இருக்குதானே அதுல உள்ள லாம எடுத்து போட்டு அஸ்ஸாமுன்னு வாசிச்சா உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் அர்த்தம். ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து அஸ்ஸாமு அலை உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் பதுவா செய்கிறான் யூதன். ஆயிஷா ரதியல்லாஹு கோபம் வந்தது, அலைக்கு உனக்கு நாசமும் பதுவாவும் உண்டாகட்டும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, பதுவா செஞ்ச யூதனை ரசூலுல்லாஹ் கண்டிக்கல, யூதனுக்கு பதுவா செஞ்ச ஆயிஷானா இருக்கிறாங்களே அவங்கள பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஹலனியா ஆயிஷா, ஆயிஷாவை மென்மையா நடந்துக்கங்க, ரிஃப்கன்யா ஆயிஷா, ஆயிஷாவை சொஃப்டா நடந்துக்கங்க, இன்னல்லாஹ யுஹிப்புர் ரிஸ்க, மென்மையாக நடப்பதை அல்லாஹ் விரும்புகிறான் என்று யாருக்கு நசீஹத்து பண்ணினாங்க தெரியுமா, பதுவா செஞ்ச யூதனுக்கு நசீஹல்ல ஏசல்ல சொன்னாங்க, அவனுக்கு தான் நான் வாளைக்குன்னு சொல்லிட்டேனே, அவனுக்கு தான் நான் வாளைக்குன்னு சொல்லிட்டேனே, ஆயிஷாவை நீங்க என்ன செய்யாதீங்க, கோபப்படாதீங்க, மென்மையாக நடந்துக்கங்க, அழகான அறிவுரையை சொன்னாங்க. பாருங்க, தனக்கு ஏசுகிறானா, தன்னுடைய மானத்தை வாங்குகிறானா, இதுக்காக நம்ம கொதிச்செலும்ப தேவையில்ல, இதுக்காக சமூக தொண்டு கூட்டி ரெண்டு ஒரு நடவடிக்கை எடுப்போம் என்ன செய்ய தேவையில்ல, போக தேவையில்ல. மார்க்கம் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெளிவாக விளங்கப்படுத்தப்படும் பொழுது எதிர்மேட போட்டு ஊர்ல உள்ள மௌலவிமாருக்கெல்லாம் ஏச தேவையில்ல, இது தஅவாவுடைய அணுகுமுறையும் இல்லை. மௌலவி மாற்ற தவறு இருக்குதா, பிழை இருக்குதா, நாகரீகமாக ஒழுக்கமாக நெருங்கி நல்ல முறையில் தஅவா செய்ய வேண்டுமே அல்லாமல் எதிர்மேடை போட்டு ஏசுவதும் சொந்த பிரச்சனைகளை மேடையேற்றுவதும் மார்க்க வரம்புகளை தாண்டி செல்லுகின்ற வடிகேட்டு சிந்தனையின் வெளிப்பாடு என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சில விடயங்களை இந்த மார்க்கத்திலே விட்டு அவர்களுடைய நிர்வாக விவகாரங்களிலே விட்டு கொடுத்ததனால் இஸ்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்தது தெரியுமா, ஒரு நிபந்தனை போட்டாங்க தானே, ஒரு நிபந்தனை போட்டாங்க தானே, என்ன நிபந்தனை, மதீனால இருந்து யாராவது வந்தா அவரை திருப்பி அனுப்ப மாட்டோம், மக்கால இருந்து யாராவது வந்தா அவரை கட்டாயம் திருப்பி அனுப்பணும். நானும் நீங்களும் நினைப்போம் இது சுத்த அநியாயம் நினைப்போம், ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமர் ரதியை நாங்களை கூப்பிட்டு இது வெற்றி என்று சொன்னாங்க, அபுல் ஜந்தல் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க தானே, விரட்டப்பட்டதில் நானும் ஒருவர், அவர் வந்திருந்தார் மதீனாவுக்கு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க போயிருன்னு சொன்னாங்க. இப்படி மதீனாவுக்கு வந்தவங்களை ரசூலுல்லாஹ் உடன்படிக்கையை பேணி வெளியே அனுப்பினாங்க. அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க, மக்காவுக்கு போகாம இடைநடுவுல என்ன செஞ்சாங்க, அவங்க இருந்து கொண்டு வார போற ஆட்களுக்கு தஅவா செஞ்சாங்க. அது என்ன செஞ்சிச்சு, கடைசிக்கு அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வந்து சொன்னாங்க, உங்களோட ஆட்களை நீங்க மதீனாவுக்கே எடுத்துக்கங்கன்னு என்ன செஞ்சாங்க, அவங்களா வந்து சொல்ற அளவுக்கு நிலவும் மாறிச்சு. அடுத்த வருடம் வர வேண்டும், ஆயுதமேந்தி வரக்கூடாது, மூன்று நாள் தான் மக்காவுக்கு தரிச்சிருக்கணும். ரசூலுல்லா போனாங்க உம்ராவுக்கு அடுத்த ஆண்டு போய் மக்காவுக்கு இருக்கும் பொழுது மூன்று நாள் முடியுது, அலி ரதியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொன்னாங்க, அலியே
உங்களோட தோழட்ட போய் சொல்லுங்க மூணு நாள் முடிஞ்சு எஸ்கேப் ஆக சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றும் பேசல, மூணு நாள் முடிஞ்சா உடன்படிக்கையை காஃபிர்களோடு செய்தாலும் மதிக்க வேண்டும் என்ன செஞ்சாங்க, வெளியே வந்தாங்க. இந்த அளவுக்கு நாகரீகமாக இந்த அளவுக்கு நல்ல முறையில் நடந்து கொண்டவங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னால், அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே, இந்த உத்தம நபியுடைய வாழ்க்கையிலிருந்து எவ்வளவு தஅவா அணுகுமுறைகள், அடுத்த சகோதரர்களுடைய உள்ளத்தை வெல்வதற்கு எப்படிப்பட்ட அழகான வழிகாட்டுதல்கள் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் படித்துக் கொள்வோமாக இருந்தால், அன்பாண்டவர்களே இன்றைய இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் பெற வேண்டிய அந்த பாடம் என்பதை மறந்துவிடக் கூடாது. சுருக்கமாக சொல்கிறேன், சுருக்கமாக சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே இருக்கின்ற குர்ஆன் சுன்னாவிலே இருக்கின்ற சிறிய ஒரு அமலையும் பெரிய ஒரு அமலையும் மனிதனுக்காக விட முடியாது. மனிதர்களை வெல்ல வேண்டும் என்பதற்காக விட முடியாது. மக்களை வெல்வதற்காக சிறுக்கான பிதுயத்தான எந்த காரியங்களையும் செய்யக்கூடாது. அதே நேரம் மாற்று மதத்தவர்களை வெல்ல வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய மத விவகாரங்களை நாங்கள் செய்ய ரெடியாக கூடாது. இது இஸ்லாமிய அடிப்படைக்கு முரணானது. அதே நேரம் மக்களை வெல்வதற்காக சொந்த பிரச்சனைகளில், சொந்த விவகாரங்களில், நிர்வாக பிரச்சனைகளில் விட்டு கொடுப்பு என்பதும் சமாளிப்பு என்பதும் அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னாவாக இருந்தது என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் படித்துக்கொண்டு எங்களுடைய ஈமானையும் எங்களுடைய அகீதாவையும் பாதுகாத்துக் கொண்டு வழிகேட்டு சிந்தனைகள் எங்களுடைய தலைகளுக்குள் வந்து எங்களையும் வழிகெடுத்து விடாமல் எங்களுடைய ஈமானை பாதுகாக்கின்ற ஒரு பணியிலே நானும் நீங்களும் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை இன்றைய இந்த பயான் நிகழ்ச்சியிலிருந்து நானும் நீங்களும் படிக்க வேண்டும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த ஊரில் இருக்கின்ற குர்ஆன் சுன்னாவை பேசுகின்ற சிறுக்கையும் பிதுயத்தையும் எதிர்க்கின்ற தௌஹீத்வாதிகளை பார்த்து முஷ்ரிக்குகள், சூனியக்காரர்கள் என்று விமர்சிக்கின்ற எங்களுடைய அடுத்த உறவுகளுக்கு அவர்களும் குர்ஆன் சுன்னாவை பேசுவதாக சொல்கிறார்கள், சிறுக்கு பிதுயத்தை எதிர்ப்பதாக சொல்லிக்கொண்டு அடுத்த கொள்கைவாதிகளை, குர்ஆன் சுன்னாவை நேசிப்பவர்களை தரம் குறைவாக விமர்சிப்பதை விட்டுவிட்டு, எல்லை மீறி வரம்பு மீறி ஏசுவதை விட்டுவிட்டு, அழகான ஒரு இடத்திலே அமர்ந்து குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஒரு கலந்துரையாடல் நடத்தி வழிகேட்டிலிருந்து விடுபட்டு சுன்னாவை நோக்கி பயணிக்க முடியுமானால், இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆன் சுன்னாவை நேசிக்கின்ற மனிதர்களுக்கு காட்டிக் கொடுத்த அடிப்படை என்பதை இந்த இடத்திலே மிக தெளிவாக சொல்லிக்கொண்டு, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அகீதாவுடைய அம்சங்களை பேசுவதற்கு யார் அழைத்தாலும் நாகரீகமாக போய் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் வழிகேட்டில் இருக்கிறோமா? நிரூபிக்கப்பட்டால் அசத்தியத்தை நோக்கி பயணிப்போம். எதிர்வாதிகள் அசத்தியத்தில் இருக்கிறார்களா? தெளிவுபடுத்தப்பட்டால் சத்தியத்தை நோக்கி வருவோம் என்ற ஆழமான மனதோடு, நல்ல சிந்தனையோடு குர்ஆன் சுன்னாவையும் ஒரு மேடையில், ஒரு ஆசனத்தில் அமர்ந்து பேசுகிற ஒரு நிலை வருமாக இருந்தால், நிச்சயமாக நானும் தான் நீங்களும் தான் இந்த ஊரிலே குர்ஆன் சுன்னாவை நேசிக்கிறோம் ஒவ்வொரு சகோதரர்களும் சத்தியத்திலே வாழ்ந்து அதே சத்தியத்தில் மரணித்து மறுமை நாளில் சுவனத்தை அடைந்து கொள்கிற உயர்ந்த பாக்கியம் கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் நாங்களும் வழிகட்டு அடுத்தவனையும் வழிகெடுத்து மறுமையிலே மிகப்பெரிய ஒரு கைசேதத்தை சந்திக்க வேண்டிய ஒரு மோசமான நிலை வரும் என்பதையும் இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு, வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்தார்களோ அந்த நாகரிகத்தோடும் அந்த ஒழுக்கத்தோடும் நல்ல முறையில் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்து நாங்களும் முஸ்லீமாக வாழ்ந்து இஸ்லாத்தை உள்ளத்தினால் நேசிக்கிற ஒரு சமூகத்தை உருவாக்கி கொண்டு அதே நிலையில் மரணித்து மறுமை நாளையில் சுவனத்தை பரிசாக பெறுகின்ற அந்த கூட்டத்தில் பேர் பதித்துக் கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வாஆஹிரு தஅவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.